எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேபி செல்வி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் களத்து ரெட்டை தோசை தான் பார்க்க போகிறோம். களத்து ரெட்டை தோசைன்னா வேறு ஒன்றும் இல்லை. முன்னாடி காலத்துலலாம் நம்ம விவசாயம் நல்லா கருதறுத்து கருது அடிப்பாங்க பாருங்கள், அந்த இடத்துக்கு பேர் தான் களம்னு சொல்லுவாங்க. அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி தோசை சுட்டு வந்து, நிலம்லாம் இல்லாதவங்க இந்த மாதிரி தோசை சுட்டு வந்து விற்றுட்டு அதுக்கு பதில் அந்த தோசைக்கு பதிலாக நெல் வாங்கிட்டு போவாங்க. அந்த நெல்லை வாங்கி கொண்டு தான் அவங்க சாப்பாட்டுக்கு வச்சுக்கிடுவாங்க. இந்த தோசை பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தோசை எப்போ கொண்டு வருவாங்கன்னு எல்லாருமே களத்தில் வேலை பார்க்குறவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம களத்து ரெட்டை தோசைக்கு தேவையான பொருளை பார்த்துக்கறலாம். நார்மலாக நம்ம வீட்டில் வச்சுருப்போம் பார்த்திங்களா, இட்லி மாவு, அதுவே நம்மளுக்கு போதும். அதனால் தோசை மாவு பக்குவத்துக்கு கலக்கி மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் பூ, நம்ம எவ்வளோ எத்தனை தோசை செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. சக்கரை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன், நீங்கள் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். மண்டை வெள்ளத்தை நல்லா நுணுக்கி துருவி நல்லா நைஸாக எடுத்துக்கலாம். ஜீனி சேர்க்காதீங்க, அது நல்லாவே இருக்காது. இப்போ நம்ம தோசை சுட்டுக்கரலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச வெள்ளமும் தேங்காய் பூவையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக சேர்க்குறேன், உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கிறலாம். தவா நல்லா சூடாயிருச்சு, இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கிறலாம். இப்போ நம்ம ரெண்டு தோசை சுட்டு எடுக்க போகிறோம். ரெண்டு ஒரே அளவில் இருக்கிற மாதிரி சுட்டுக்கோங்க. அதில் லைட்டாக நெய் எண்ணெய் எது வேணுமோ அதை நம்ம ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். அதை மூடி வச்சு தான் சுடணும். இந்த தோசையை மூடி வச்சு நம்ம சுட்டுக்கரலாம். இப்போ நம்ம இந்த தோசையை எடுத்துக்கரலாம். இதை எடுத்துட்டு இதே மாதிரி இன்னொரு தோசை சுட்டு நம்ம எடுத்துக்கரலாம். அதே அளவே இருக்க மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இந்த தோசை கொஞ்சம் கனமாகவே தான் ஊற்றணும், கொஞ்சம் கனமாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவது ஊற்றின தோசையில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, தேங்காய் பூ சக்கரை, அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அது மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ சக்கரை கலந்ததை வச்சு வச்சு இப்போ அது மேலே நம்ம ஃபஸ்ட்டு சுட்டு வச்ச தோசையை மேலே எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம் தோசையை. இதே மாதிரி எல்லா தோசையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். களத்து ரெட்டை தோசை நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.